நாம் நாளுக்கு நாள் அறிந்து கொள்ளும் ஒவ்வொன்றிலும் தன்னை புதிதாக புதுப்பித்து காண்பிக்கிறது இயற்கை. இப்படியும் இருக்குமா என்று எண்ண தோன்றுகின்ற படைப்புலகின் ஆச்சரிய பட்டியலில் அமைதியாக மறைந்திருக்கும் ஒரு பாலூட்டி வகை உயிரினம் தான் தும்பி பன்றிகள். தாவர உண்ணிகளான இந்த வகை உயிரினங்கள் தமது தனித்துவமான நடத்தைகளாலும் பிறப்பு வழி தோற்றப்பாடுகளாலும் ஆச்சரியங்களின் அதிசய குறியீடுகளாகவும் விளங்குகின்றன. இவை பன்றிகளைப் போல தட்டியான உடல் அமைப்போடு நீளமாக காணப்படும். இதனுடைய மூக்கு பகுதி தும்பிக்கை பொருத்தப்பட்டது போல நீளமாக காணப்படுவதால் தும்பிக்கை பன்றிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இவை தங்களின் முன் காணப்படும் எவற்றையும் விரைவாக பற்றிக் கொள்ளும் விசேட ஆற்றல் பொருந்தியவை என்பது இவற்றின் உருவ அமைப்பில் ஒரு ஆச்சரியமே. இந்த வகை உயிரினங்கள் தெற்கு மற்றும் மத்திய அமெரிக்க பகுதிகளிலும் தென்கிழக்காசிய நாடுகளிலும் அடர்ந்த காடுகளையும் அதிகமாக தமது வாழ்விடங்களாக அமைத்துக் கொள்ளும். இவை மனிதர்களாக நாம் எப்படி வாழிடங்களின் பெயர்களால் இவரின்னார் இந்த ஊர் என்று வரையறை செய்கின்றோமோ, அதுபோலவே இவையும் தமது வாழிடங்களின் அடிப்படையில் பிரேசிலில் தும்பி பன்றி, மலாய் தும் பன்றி, மெக்சிகோ தும்பி பன்றி, கபோமணி தும்பி பன்றி, மலை தும்பி பன்றி என 5 வகையான இனங்களாக வேறு பிரிக்கப்பட்டு இனங்காணப்படுகின்றன. இதற்கேற்றால் போல அவற்றின் உடல் அமைப்பில் நிறங்கள் மற்றும் ரோமங்களால் வித்தியாசப்படுகின்றன. குரங்கு, குதிரை, வரிக்குதிரை, மூக்கு கொம்பான் போன்ற இனங்களோடு சேர்ந்து உணவு தேடும் இவை அருகி வரும் விலங்கினங்களின் பட்டியலில் சேர்க்கப்படுகின்றமை மனிதர்களாகிய நம்மால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற செய்தியை சொல்லி நிற்கின்றன. இவற்றினுடைய விசேடமான உடல் அமைப்பு பார்ப்பவரை அதிசயிக்க வைக்கும்படியாக 6.6 அடி அதிகூடிய நீளமாகவும் 3 அடி வரை உயரமாக வளரக்கூடியவை இவை. சுமார் 150 முதல் 300 கிலோ வரை உடலடியை கொண்டும் காணப்படும். இவை வெண்ணிறம், கருநிறம், வெளிர்நிறம், செம்மண் நிறம், சாம்பல் நிறங்களில் தமது இருப்பிடங்களுக்கேற்ப வேறுபட்டு காணப்படும். ஆண் தும்பி பன்றிகளை பொறுத்தவரை பிறந்து முதல் 5 ஆண்டுகளிலேயே இனப்பெருக்கத்திற்கு தயாராகிவிடும். இருந்த போதிலும் அவற்றை விட பெண் தும்பிகள் மிக வேகமாக இச்செயற்பாட்டிற்கு தம்மை தயார்படுத்திக் கொள்ளும். இதனால் இவை 2 ஆண்டுகளுக்கு 1 முறை குட்டியீனும். இவ்வாறு பிறந்த குட்டிகள் 13 மாதங்கள் தாயின் அரவணைப்பில் வாழ்ந்து பின்னர் தனியாக உணவை தேடிக்கொள்ளும். குறித்த விலங்கினங்கள் 25 முதல் 30 வரையான ஆண்டுகள் உயிர் வாழக்கூடிய உடற்தகுதியை பெற்றிருந்தாலும் தம் வாழ்க்கை காலத்தில் தமது வினோதமான வாழ்க்கை கோலத்தினாலும் உடலியல் தோற்றப்பாடுகளாலும் வேறுபட்டு நிற்கின்றன. இவற்றை தமிழிலக்கியங்கள் மதக பன்றிகள் என பெயர் குறித்து அழைப்பது அவை தமிழ் நிலங்களிலும் வாழ்ந்துள்ளன என்பதை குறியிட்டு காட்டுகின்றது. தும்பிக்கை பன்றி அல்லது தும்பி பன்றி என அழைக்கப்படும் இவை உலகளாவிய ரீதியிலும் அழிவின் விளிம்பில் உள்ள உயிரினங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள துன்பியலின் செய்தியோடு தமது விசேடமான நடத்தை கோலங்களால் இன்று வரை வியப்பின் விசித்திரமானதொரு குறியீடாகவே இருந்து வருகிறது. அவருக்காகவும் எல்லாவற்றையும் துணிந்து போராடுவேன். இது போன்ற இன்னும் பல காணொளிகளுக்கு ஐபிசி தமிழ் ரேடியோ என்ற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனையும் அழுத்துங்கள். அத்துடன் ஐபிசி தமிழ் ரேடியோ எனும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பக்கங்களிலும் எங்களை தொடரலாம்.